நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்து வருகிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்து வருகிறார். சற்று முன் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்த பிரதமர் தற்போது நேரடியாக அங்கு சென்று ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அங்கு சென்று பிரதமர் மோடி ஆய்வு செய்து வருகிறார். அங்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டன, மக்கள் நிலை என்ன என்பது குறித்து அங்கு கேட்டறிந்து ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், பிரதமர் மோடி வயநாட்டில் ஆய்வு செய்து வருவதை காண முடிகிறது, அங்கு என்னென்ன விவரங்களை கேட்டு அறிகிறார்? சக்தி, சற்று முன்பாக இந்த பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்ற பிரதமர் மோடி நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் கோபியுடன் இருக்கிறார். வயநாடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஏடிஜிபி, கேரள ஏடிஜிபி அஜித்குமார், அவர்தான் அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது, அந்த பேரிடர் எப்படி ஏற்பட்டது, மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள், மீட்பு பணிகள் எவ்வாறு நடந்தது என்பது குறித்த விவரங்களை தற்போது பிரதமர் மோடிக்கு விளக்கி வருகிறார். கேரளா, ஒட்டுமொத்த கேரளாவே தற்பொழுது மோடியினுடைய இந்த ஆய்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். காரணம், கேரளாவிற்கு இந்த பேரிடர் பாதிப்பு நிதியை 2,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என ஒட்டுமொத்தமாக கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏராளமான மக்கள் வீடுகள் இழந்திருக்கிறார்கள். பல, அதாவது ஒரு ஒரு குடும்பம் மட்டுமே 500,000 ரூபாயை இழந்து தவித்திருக்கிறார்கள். அவர்களை அரசு எந்த வகையில் மறுவாழ்வு கொடுக்கப் போகிறது என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடியினுடைய இந்த ஆய்வு, இந்த பாதிப்பை அவர் உணர்ந்து கேரளா கேட்கக்கூடிய அந்த 2,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவாரா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறது. தற்போது பிரதமர் மோடி இந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்விற்கு பிறகு அவர் அங்கு கல்பட்டா பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அங்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பேரிடர் குறித்து முழு பாதிப்பு விவரங்களை அவருக்கு தெரியப்படுத்துவார். இதன் இறுதியில் பிரதமர் மோடி கேரள அரசு கேட்கக்கூடிய அந்த நிவாரண நிதியை தருமா என்ற எதிர்பார்ப்பில் தற்பொழுது ஒட்டுமொத்த கேரள மக்களும். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி நேரில் நடந்து சென்று பார்வையிட்டு அங்குள்ள அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிகிறார். தற்போது சூரல் மலை பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் மோடி நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பிரதமர் மோடி விவரங்களை கேட்டறிகிறார்.